தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள ஆட்சி காணல் நீர் போன்றது என மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஓகே சின்ராஜ் விமர்சித்திருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான ஓகே சின்ராஜ் தேக்கம்பட்டி பகுதியில் நடைபெற்று வரும் கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனசாட்சிப்படியும் மக்கள் கருத்திற்கேற்பவும் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்ததாக தெரிவித்தார். சட்டமன்ற கொறடா உத்தரவை மீறியதற்காக தன் மீது நடவடிக்கை எடுத்தாலும் தனக்கு கவலை இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ரகசிய வாக்கெடுப்பு என்பது சட்டத்தில் இடமில்லை என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த அவையில் இருக்கிறவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த கருத்துக்களை எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு அந்த ரகசிய வாக்கெடுப்பு நடத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்.